நேரினில் வந்தது என் நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசையாகுதம்மான்னு சொல்லிட்டு விவேக் அவர்களுடைய ஒரு அழகான வார்த்தைகளோட பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற அம்மாவுடைய வழிகளை கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி ஒரு அழகான பாடலை கொடுத்திருக்காங்க வாரிசு டீம். எஸ் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டியூட் அஸ்வின். தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல, டைரக்டர் வம்சி அவர்களுடைய இயக்கத்துல உங்களுக்கு வாரிசு படம் ரிலீஸ் ஆக போகுது. ரீசெண்டா ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஃபர்ஸ்ட் சிங்கிளும் தீ தளபதினு செகண்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 24th அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வேற இருக்குது. இந்த மொமெண்ட்ல சோல் ஆஃப் வாரிசு அப்படின்ற மாதிரி தேர்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டுல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, பாட்டு கேட்கும் போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ண எதுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ண நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பேஸ்ட் கண்டென்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் வரும். வாரிசு தேர்ட் சிங்கிள் கேட்டு முடிக்கும் போது அம்மாவை பிரிஞ்சிருக்கிற எல்லா பசங்களுக்கும், பசங்களை பிரிஞ்சிருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் இந்த பாட்டு கண்டிப்பா ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ஷனை கொடுக்கும்ன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. வரிகள் ஒவ்வொன்றும் முத்து முத்தா அவ்வளவு அழகா இருந்தது. இந்த சாங் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் சம்திங் தான் இருக்குது, அதுக்குள்ளார ஒரு எமோஷனலான மொமெண்ட்டை கொடுத்துட்டு போற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்குது இந்த பாட்டு கேட்கும் போது. இந்த சாங் போர்ஷன்ஸ் விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்து பார்க்கும் போது அம்மா ஃபீல் பண்ணி தன்னுடைய மனசுல இருக்கிற விஷயத்தை சொல்ற மாதிரியான ஒரு பாட்டா தான் இருக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. வார்த்தைகளும் சரி, அதுல காட்டியிருக்க விஷுவல்ஸும் சரி, நம்மளுக்கு அந்த மாதிரி தான் கன்வே பண்ணுது. இந்த பாட்டை சின்ன குயில் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. மனசை வருடி விடுற மாதிரியான ஒரு குரலாவுமே இருந்துச்சு இந்த பாட்டுல. தமன் அவர்கள் ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகிறதுக்கு அவருடைய எஃபோர்ட் கண்டிப்பா போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அதிகமான சாங் வந்து எப்பவுமே பசங்க வந்து அம்மாவை பத்தி பாடுற மாதிரியான பாடல்கள் தான் இருக்கும். இதுல பையனுக்காக அம்மா ஃபீல் பண்ணி எமோஷனலா பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஓவரால் இந்த பாட்டு கேட்டு முடிக்கும் போது இந்த வாரிசு படம் ஒரு கமர்ஷியலான ஒரு பேக்கேஜா இருக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. குறிப்பா சென்டிமெண்ட் காட்சிகள் அதிகமாகவே இருக்கும்ன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பா கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு தரமான எமோஷனலான மொமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா படம் கண்டிப்பா பொங்கல நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா இருந்துட்டு போகுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்பா கூட சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலா டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் இங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி பாடுற மாதிரியான ஒரு பாட்டுமே இருக்குது. இன்னும் என்ன மாதிரியான பாடல்கள் இருக்குன்றது தெரியல, ஆடியோ ரிலீஸ் காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மான்ற மாதிரி வார்த்தைகள் கேட்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு பையனை பார்க்கணும்னு ஏங்கி ஏங்கி இருந்த ஒரு மொமெண்ட்ல பையன் வரது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கண்ட வழிகள் எல்லாமே போற மாதிரியும், நாடி கூட ஒரு மெல்லிசையா ஃபீல் ஆகிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம நேர்ல பார்க்கும் போது நேர்ல வந்தது என்னுடைய நிஜமான்ற மாதிரி பார்த்துட்டு எமோஷனலா பேக் டிராப்ல இந்த சாங் ஓடுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பா இந்த போர்ஷன்ஸ்ல எமோஷனல் ஆகிறதுக்கான மொமெண்ட் நிறையவே இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா அப்படின்ற மாதிரி, பிள்ளையுடைய ஸ்பரிசத்துல ஆசைகள் எல்லாமே தோரணமா மாறுற மாதிரியான விஷயங்களை எந்த அளவுக்கு எமோஷனலா ஒரு அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பையனை மிஸ் பண்ற ஒரு ஃபீலிங்க இந்த வார்த்தைகள் கொடுக்குதுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்கப்புறமா நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் மாடுதுமான்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க பையனை பார்த்ததுன்றதுக்கு அப்புறமா தெரிய வருது. குறிப்பா வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க அம்மாவை பார்க்க போகும்போது, அம்மாவை மீட் பண்ணும் போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குமோ அம்மாவுக்கு, அதை கன்வே பண்ற மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது. அதுக்கப்புறமா என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கேன்ற மாதிரியான வார்த்தைகள் விவேக் அவர்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்றதுக்கான வார்த்தைகளை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு தான் தோணுது. நெக்ஸ்ட் இந்த நொடி நேரம் என் உயிரில் ஈரம், கண்ணெதிரில் காலம் நின்று விடுமான்ற மாதிரி, இந்த மொமெண்ட் அப்படியே இருந்துராதான்ற மாதிரி ரொம்பவே ஏக்கத்தோட ஆசையா கேட்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இதை கன்வே பண்றதுக்காக தான் சோல் ஆஃப் வாரிசுன்ற மாதிரியான டைட்டிலே கொடுத்தீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்பவே எமோஷனலா இருக்குது. நெக்ஸ்ட் என் இதழின் ஓரம் புன்னகையின் கோலம், இந்த வரம் யாவும் தங்கி விடுமான்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க இதழில் இருக்கிற புன்னகையுடைய கோலம் கூட இப்படியே தங்கி விடாதான்ற மாதிரி ரொம்ப மன நிறைவா இருக்காங்க. அந்த மொமெண்ட் அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துராதான்ற மாதிரி பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்களை கன்வே பண்ணுது இந்த லிரிக்ஸ். இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டவங்க முன்னாடி வந்த நிறைய அம்மா பாடல்கள் மாதிரி இல்லையன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். எல்லா பாட்டுமே அம்மாவை புகழற மாதிரி தான் இருக்குமே தவிர அம்மா ஃபீல் பண்ணி
பண்ணி குழந்தைக்காக ஃபீல் பண்ணி எமோஷனலா இருக்க மாதிரியான பாடல்கள் ரொம்பவே குறைவு. சோ இந்த பாட்டுடைய விஷயங்களை கேட்கும் போது எனக்கு பர்சனலா எமோஷனலாவே கனெக்ட் ஆகுது. படத்தோட நீங்க பார்க்கும் போது அந்த கதையோட ஒன்றி பார்க்கும் போது இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஒரு மொமெண்ட் கொடுக்குன்றதுல நான் அடிச்சு கண்டிப்பா சொல்லுவேன். நெக்ஸ்ட் பால்முகம் காணவே நான் தவித்தேன், இன்று நீ வர கேட்டதோ ஆரோ அப்படின்ற மாதிரியும், கால் தடம் வீழவே நான் துடித்தேன், உன்னை தாய்மடி ஏந்துதே தாளோன்ற மாதிரியான வார்த்தைகள் முழுக்க 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 அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வாழ்ந்து எழுதுன மாதிரி எழுதிருக்காப்புல மனுஷன், ரொம்பவே ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல். இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பாட்டு கேட்கும் போது கடைசி வரைக்கும் ஒரு ஃபீல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். என்ன காரணத்துக்காக ஷார்ட்டா வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஜஸ்ட் மாண்டேஜஸ் மாதிரி அம்மாவை மீட் பண்ற மொமெண்ட்ல பேக்ராப்ல ஓடிட்டு போற மாதிரியான சாங் இருந்ததுனால இவ்வளவு ஷார்ட்டா முடிச்சாலன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பா இந்த சாங் கொடுக்குற எமோஷனல் எல்லாம் பார்க்கும் போது ஒரு தரமான எமோஷனல் ஃபேமிலி டிராமா இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாட்டு யாருக்கு பெருசா கனெக்ட் ஆகுதோ இல்லையோ, தளபதி விஜய் அவருடைய அம்மா சோபா அம்மாவுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அவங்க தான் ரொம்பவே பிள்ளைய மிஸ் பண்ணிட்டே இருக்கின்ற மாதிரி எல்லா சேனல்லையும் தளபதி விஜய் அவர்கள் என்னை விட்டு தூரமா இருக்காருன்ற மாதிரியும் பார்க்க முடியலன்ற மாதிரியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பாட்டு பர்சனலா ரொம்பவே கனெக்ட் ஆகும்ன்ற மாதிரி தான் மைண்ட்ல கிளிக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களுக்காகவே எழுதின மாதிரியான ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் காசு பணம் அது இதுன்றதுக்காக எங்கெங்கயோ ஓடி போய் எங்கெங்கயோ வாழ்ந்துகிட்டு ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. சோ அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் என்ன மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங்கோட இருப்பாங்கன்றதை இந்த ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த பாட்டு. அண்ட் இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.